அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. வாட்டாக்குடி இரணி என்பவர் ஒரு சிறந்த மாவீரன், ஐஎன்ஏ போராளி. இப்போ வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கிஃப்ட் யாருக்கு போய் சேருதுன்னா, இந்த நாட்டுக்கு யாருப்பா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, காந்தி வாங்கி கொடுத்தாருன்னு அப்படி சப்பையா முடிச்சிடறான். எண்ணற்ற தேச தியாகிகளுடைய வரலாறு, ஏகப்பட்ட வரலாறுகள் இந்த நாட்டிலே புதைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்க கூட படல, புதைக்கப்பட்டிருக்கு. பாம்பலாப்பட்டு, ஆறுமுகம், இவங்க எல்லாம் இங்க இருந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் தேவர் இனத்தை சேர்ந்தவங்க, அதெல்லாம் இங்க அண்டர்லைன் பண்ணும். என்னமோ தேவர் இனம்னாலே ஆதிக்க சாதி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து வாட்டாகுடி இரணியன் அகமுடியர் சமூகத்தை சேர்ந்த தேவர் இனத்தை சேர்ந்தவர், மணலு கந்தசாமி தேவர் இனத்தை சேர்ந்தவர். தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் பாடுபட்டு ஒரு மாபெரும் வாட்டாகுடி இரணியன் ஒரு தேவர் என்பதனால் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு அவர் வாழ்க்கையிலே அடையாளம் காட்டப்படாமல் இருக்கிறார். சாதிய பார்க்காத ஒரு சமூகம் இருக்கிறது சொன்னால், பிற சமூகத்திற்காக போராடுகிறது என்று சொன்னால் அது தேவர் சமுதாயம் தான். வாட்டாகுடி இரணியனையே காட்டி கொடுத்தவரும் ஒரு அதே சமூகத்தை சார்ந்த சம்பந்தம். தேவமாரனா சாதி வரி பிடிச்சவன், ஆணவ சாதின்னு சொல்லி எவன்லாம் ஜாதி வரியோட வாழ்றானோ, எவனா ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு ஜாதி விடுதலை என்று சொல்றானோ, அவன் தான் எங்களை ஜாதியவாதின்னு சொல்றான். வாட்டாக்குடி இரணியனுக்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் சிலை அமைக்கப்பட்டிருக்கா, அவருக்குன்னு ஏதேனும் அடையாளங்கள் இருக்குதா? இந்த நாட்டுக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைச்சாங்களோ, இந்த நாட்டுக்கு யாரெல்லாம் இந்த தேசத்திற்காக தன்னை இன்னுயிரை நீர்த்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து சிலை வைக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளவெல்லாம் ஏமாத்தினானோ, எவ்வளவெல்லாம் சுரண்டி தின்னானோ, அவனுக்கு இங்கே சிலை வைக்கிறதுக்கு தடை இல்லை. இன்ன மாமன்னர் மருதுவாண்டியருக்கு சிவகங்கை சீமையிலே சிலை இல்லை. வாட்டாக்குடி இரணியன் என்ற வரலாறை திருமாறன் தான் எடுத்து பேசினேன் முத முத. ஜாதியை சொல்லி அரசியல் செய்வன் சண்டாளன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு. என்னைக்கு வந்து உணவு அருந்துகின்ற கையும் கழுவுற கையும் ஒன்றாக இணைந்து வழிபடுகிறானோ அன்றைக்கு தான் பொது உடைமை வளரும் சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். வணக்கம் திரு கே சி திருமாறன். வணக்கம். வணக்கம் வாட்டாக்குடி இரணியன், அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வீரராக இருந்தவர், அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அடிமைத்தனத்தை, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடியவர், ஒரு பொது உடைமை போராளியாக இருந்தவர், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டிருந்தவர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல வாட்டாக்குடி இரணியனை பற்றிய வரலாற்றை சொல்லுங்க. யார் இந்த வாட்டாக்குடி இரணியன்? எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். வாட்டாக்குடி இரணி என்பவர் ஒரு சிறந்த மாவீரன், ஐஎன்ஏ போராளி. நம்ம தஞ்சாவூர் பகுதியில் மாவட்டத்தில் இருக்க பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய இரணியன் கிராமத்திலிருந்து தன்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக 13 வயதிலே அவர் சிங்கப்பூருக்கு வேலைக்காக செல்கின்றார். அவர் வேலைக்காக செல்கின்ற பொழுது அங்கே நடக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய சித்திரவதை, அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளியின் சித்திரவதையை கண்டு அவர் மனம் வெந்து, இப்படி கொடுமை சீன இராணுவத்தாலும் பிரிட்டிஷ் இராணுவத்தாலும் இப்படி கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அவர் கோபமடைகிறார், கோபப்படுகிறார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய கணபதி தேவர், வீரசேனன் போன்றவர்கள் எல்லாம் ஐஎன்ஏவோடு இருந்தவர்கள். அவர்கள் எல்லாம் அந்த பகுதியினரே நீண்ட நாளாக வாழ்ந்து வந்தவர்கள், தமிழர்கள். அவர்களோடு சேர்ந்து பொது உடைமை சிந்தனையோடு பொது உடைமை கூட்டங்களிலே கலந்து கொண்டு பொது உடைமை சிந்தனையை பரப்பி மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேலையை இரணியன் அவர்கள், இவர் வெங்கடாச்சலம், அவருடைய இயற்பெயர் வந்து வெங்கடாச்சலம். அவர் இரணியன் என்ற தன்னை பெயரை பொது உடைமை கட்சி மீட்டிங்கில் அவர் தன்னை இரணியன் என்று அடையாளப்படுத்திக்கிறார். அதற்கு பின்பாக 43 நேதாஜியை சந்திக்கின்றார். நேதாஜியை சந்தித்து தன்னை முழுமையாக பிரிட்டிஷ் இராணுவத்தை எதிர்த்து இந்திய விடுதலைக்காக போராட வேண்டும் என்று சொல்லி புரட்சிகர சிந்தனையை கொண்டு அவர் ஐஎன்ஏ பல்வேறு விஷயங்களை இந்திய பிரிட்டிஷ் இராணுவத்தோடு இணைந்து இந்திய அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த இந்திய பிரிட்டிஷ் படையினரை எதிர்த்தவர். இதை பார்த்தீங்கன்னா இந்த வீரசேனன், கணபதி தேவர்லாம் ஐஎன்ஏ சேர்ந்தவங்க. இவங்க வந்து இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா கூட இந்த கமலஹாசன் கை கொடுக்குற மாதிரி இருப்போம், அதுதான் அந்த வீரசேனனுடைய படம். அவர் தான் அந்த வீரசேனன். இவங்கெல்லாம் கடுமையாக இந்தியாவுக்காக போராடிய ஐஎன்ஏ படை வீரர்கள்.
ஆனால் இவர்கள் வரலாறுலாம் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்ப வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கிஃப்ட் யாருக்கு போய் சேருதுன்னா, இந்த நாட்டுக்கு யாருப்பா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, காந்தி வாங்கி கொடுத்தாருன்னு அப்படி சப்பையா முடிச்சிடறான். எண்ணற்ற தேச தியாகிகளுடைய வரலாறு, ஏகப்பட்ட வரலாறுகள் இந்த நாட்டிலே புதைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்க கூட படல, புதைக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் 45 நேதாஜியினுடைய அந்த மறைந்ததற்கு மறைந்ததுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அவருடைய நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் அந்த விமான நிலையத்தில இருந்து அவர் இறந்தாரா உயிரோடு இருக்காரான்ற இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. அவர் 45 அப்புறம் அவங்க 46 இந்தியாவுக்குள்ளே வருகின்ற பொழுது இவர்கள்லாம் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லி நேதாஜி படையிலே சேர்ந்தவர்கள் அனைவரையுமே டெல்லி செங்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இவங்கள் எல்லாம் போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லி அறிவித்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் 46. அப்ப குலாபாய் தேசான்றவர் தான் நம்ம இவங்களுக்காண்டி போராடினவர், காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு வழக்கறிஞர், இவங்களுக்காண்டி வழக்காடி இவர்கள் எல்லாம் போர்க்குற்றவாளிகள் அல்ல, இவங்க எப்படி பிரிட்டிஷ்காரங்க குற்றம் சுமத்துறானா, பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களை அதிகமாக கொன்று குவித்தவர்கள் இவர்கள்லாம் நேதாஜியோட சேர்ந்து, இவர்கள்லாம் கொல்லப்பட வேண்டும், இவர்கள் போர்க்குற்றவாளி என்று சொன்ன பொழுது நாடு முழுவதும் கலவரம் பிடிக்கிறது. அது நாடு முழுவதும் கலவரம் பிடிக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக மக்கள் வெகுண்டு எழுகிறார்கள். அது போகல மதுரையை கூட, மதுரையில் கூட அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள், சேதுபதி பள்ளிக்கூடத்தின் மாணவர்கள் எல்லாம் அன்றைக்கு போராட்டம், துப்பாக்கி சூடு, கலவரம் எல்லாம் நடக்குது. அதற்கு பின்பாக இவர் குலாம்பாய் அவருடைய திறமையான வாதத்தின் பேரிலே இவர்கள்லாம் நேதாஜி கூறியதனால் இவர்கள் இந்திய தேசத்திற்காக போரிட்டார்களே தவிர இவர்கள் வந்து அவருடைய இட்ட கட்டளையின் பேர் வேலை பார்த்தவர்கள், இவர்கள் போர் குற்றவாளிகள் இல்லை, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்கன்னு சொல்லி இவங்களை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி அவர் வாதாடினார். அதே போல நேர் என்ன செஞ்சார்னா, நேர் எங்கடா குலாபாய் தேசா மட்டும் ஒரு பேர் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நேரு வந்து மறுபடியும் இதுல அவரும் கலந்துக்கிறாரு. வக்கீல் கோட்டப்பட்டு வந்து நின்றுகிட்டு அவர் யாரு யாருக்கு ஆர்குமெண்ட் பண்றாருன்னா, சானவாசன் போன்ற அந்த நேதாஜியோட இருந்த படத்தளபதிகளுக்காண்டி அவர் ஆர்குமெண்ட் பண்றாரு. முதல்ல வந்து இவங்களை போர்க்குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேதாஜி அதோட சேர்ந்தவர்களை மட்டும் போர்க்குற்றவாளின்னு சொல்றாங்க. ஆனா போர்க்குற்றவாளின்னு சொன்னோடனே இல்ல இல்ல, இது எல்லாத்தையுமே விடுதலை செய்யணும், நேதாஜி மட்டுமே போர்க்குற்றவாளி, அவர் என்னைக்குனாலும் நீங்க புடிச்சு தரணும்னு சொல்லி தான் இந்தியாவுக்கு ஆர்டர் போடுறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். மற்ற எல்லாருமே வந்து விடுதலை செய்யப்படுறாங்க அந்த செங்கோட்டை டெல்லி நீதிமன்றத்திலிருந்து, சிறப்பு நீதிமன்றத்தில். அதன் பின்பாக இங்க வருகிறார் 48. அதுக்கப்புறம் இவங்க வந்தது தஞ்சைக்கு மைக்ரேட் ஆகு, மறுபடியும் தஞ்சையில வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துல பேரியக்கத்துல சேர்றாங்க. அன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல பெரிய ஆளு யாருன்னா, இங்க இருக்கக்கூடிய சாம்பவானோடைய சிவராமன், அப்புறம் வந்து மணலி கந்தசாமி, அப்புறம் வந்து ஆம்பலாப்பட்டு ஆறுமுகம், இவங்கெல்லாம் இங்கே இருந்து செயல்படுறாங்க. இவங்க யாரை எதிர்த்து போறாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா இவங்கெல்லாம் தேவர் இனத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் இங்கே அண்டர்லைன் பண்ணணும். இங்கே என்னமோ தேவர் இனம்னாலே ஆதிக்க சாதி, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து வாட்டாகுடி இரணியன் அகமுடியர் சமூகத்தை சேர்ந்த தேவர் இனத்தை சேர்ந்தவர், மணலு கந்தசாமி தேவர் இனத்தை சேர்ந்தவர், ஆம்பலாப்பட்டு ஆறுமுகமும் தேவர் இனத்தை சேர்ந்தவர், அதே போல சாம்பவானோட சிவராமனும் தேவர் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை எதுக்குறாங்கன்னா, ஒரு தேவரின இதோட தம்பிக்கோட்டை ஜமீன் எதுக்குறாங்க. அந்த காலத்துல தம்பிக்கோட்டை ஜமீன்ல தேவர் இனத்தை சார்ந்த ஜமீன், அந்த ஜமீன்தாரே வந்து தேவர் இனத்தை சேர்ந்தவன. ஆனா அன்னைக்கு இவங்க எல்லாம் ஜாதி பார்க்கல, அன்னைக்கு ஜாதி பார்க்காம அங்க நடந்த கொடுமைகளை எதிர்த்தாங்க. அங்க வந்து அப்படின்னா, இந்த விவசாய கூலி கேட்கறவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, சாணியை கரைச்சி வாயில ஊத்துறது, என்ன சவுக்கடி கொடுக்கறது, அது போல கொடுமை. 51 வரைக்கும் கம்யூனிஸ்ட் அடக்குமுறை இருந்துச்சு இந்தியாவில். நேரு ஆட்சி காலத்துல கம்யூனிஸ்டுக்காரன் யாருமே சேவப்பு துண்டு போட்டு போக முடியாது, பிடிச்சி சுட்டு போடுவாங்க, அடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க. கம்யூனிஸ்ட் அடக்குமுறை நடந்த காலத்துல இவங்க அதையெல்லாம் உயிரெல்லாம் துச்சமன மதித்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தொடர்ந்து தம்பிக்கோட்டை ஜெமீனை எதிர்த்து போராடினாங்க. தம்பிக்கோட்டை ஜெமீன்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்களை, தொழிலாளிகள் விரோத போக்கையும் கண்டிச்சு போராடி கடுமையா உழைச்சவங்க இவங்க இந்த சொந்த சாதிகாரன்லாம் பார்க்கல. அன்னைக்கு கடுமையை எதிர்த்து போராடி அந்த தொழிலாளர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தவங்க. அதன் பின்பாக 1950 இவர் சுட்டு கொல்லப்பட, இவர் பிறந்தது 1920, செத்தது வந்து 1950, 30 காலம் தான் ஒரு உயிரோட இருந்தது. அந்த 30 கால போராட்டத்துல இங்க இருந்து அவர் சிங்கப்பூர் போறாரு. சிங்கப்பூர்ல அங்க தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற அநீதி, அதே போல அவர்களை அடிமைத்தனமா நடத்துறதை எழுதித்து போடுறாரு. அந்த சம்பவத்தை ரொம்ப குறிப்பிட்டு பேசணும். அங்க இருந்துதான் அவரு நேதாஜிக்கு அறிமுகமாகிறார்.
நேதாஜியும் அவருக்கு இரணியன் பேர் வைக்கிறார். அந்த சம்பவத்தை சொன்னா நல்லா இருக்கும் சார். பிரிட்டிஷ் ராணுவத்தாலும் அங்க வந்து பயங்கரமா சித்திரவதை பண்றத பார்த்து 13 வயசு தான் அன்னைக்கு அவருக்கு, வெறும் 13 வயதிலேயே அவர் என்ன செய்யறாருன்னா, பொது உடைமை சிந்தனை. இப்ப இவங்க எல்லாம் பிறவிலே தலைவரானவங்க. இப்ப பசுமன் முத்துராமலிங்க தேவர், சுவாமி விவேகானந்தர், சந்திரசேகர் ஆசாத், இரணியன், இது போன்ற இவங்க எல்லாம் வந்து பிறவி தலைவர்கள். இவங்க அந்த விதை பார்த்து பொது உடைமை சிந்தனையோட இருந்தவங்க. அங்க நடக்கக்கூடிய சித்திரவதையில கண்டு போராட்டம் மக்கள் இடத்திலே, விவசாயிகளிடத்திலும், தொழிலாளர்களிடத்திலும் விழிப்புணர்வு, நீ ஏன் அடிமைப்பட்டே நீ கிடக்குற, நீ ஏன் அடிக்கிற, அடிச்ச எதிர்த்து அடி, திருப்பி அடி அப்படின்னு சொன்னது யாருன்னா இரணியன். அன்னைக்கு வந்து பொது உடைமை சார் அந்த கணபதி தேவர் இன்னைக்கு வந்து கபாலின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு நம்ம இந்த கப்சா ரஞ்சித், அந்த கணபதி தேவரோட படத்தை தான் கபாலின்னு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல வர கேரக்டர் வந்து கபாலின்றவர் வந்து அந்த கணபதி தேவர் தான், வீரசேனன். இவங்கெல்லாம் யாருன்னா அங்க பொது உடைமை சிந்தனைவாதிகள், மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்தவர்கள். அங்க வந்து தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது, தமிழர்கள் தாக்கப்பட்ட பொழுது, நீங்க வந்து நேதாஜின்னு இப்ப ஒரு படம் கூட வந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த சீன் எல்லாம் வரும். அதுல வந்து தமிழர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்ட போது தமிழர்களுக்காக வெகு தொந்தளிச்சு எழுந்தவங்க இவங்க தான். அதுக்கப்புறம் 43ல தான் அவர் வந்து நேதாஜியை சந்திக்கிறார். நேதாஜியை சந்திச்சதுன்னா ஐஎன்ஏல சேர்றாரு, ஐஎன்ஏல சேர்ந்து இந்திய ராணுவத்திற்காக போராடுறாரு. அதுபோல தொடர்ந்து தமிழ் மக்களுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் பாடுபட்டு ஒரு மாபெரும் வாட்டாகுடி இரணியன் ஒரு தேவர் என்பதனால் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு அவர் வாழ்க்கையிலே அடையாளம் காட்டப்படாமல் இருக்கிறார். அதுபோல இன்னைக்கு இருக்கவெல்லாம் கம்யூனிஸ்டுக்காரன் இல்லை, அன்னைக்கு இருந்ததுதான் கம்யூனிஸ்ட சித்தாந்தம், பொது உடைமை சித்தாந்தம், தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்த சித்தாந்தம் கொண்டவர்கள்லாம் அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்டுக்காரன், இன்னைக்கு இருக்கவே இல்லை. 1968 அண்ணாத்துறை காலத்துல திமுக ஆட்சியில கீழ வெண்மணியில அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுடைய ஒரு ஒரு கால்பொடி அரிசி, கால்பொடி அரிசிய சேர்த்து கேட்டதற்காக அங்க இருக்க 44 பேரை எரிச்சு கொட்டாங்க கீழ வெண்மணியில், யாரும் அதை மறந்துட முடியாது. ஆனால் அன்னைக்கு எந்த திராவிட கட்சிகளும் அதற்காக போராடல. இன்னைக்கு நாங்க பொது உடைமை சிந்தனையோட இருக்கிறோம்னு சொன்ன அன்னைக்கு வந்து பகுத்தறிவு சிந்தனையோட இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாத்துறை அன்னைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு அவர் போராடல அந்த கீழ வெண்மணியை பத்தி. பெரியார் வாயே துறக்கல, பெரியார்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரவுடி பயலுக அவங்க வந்து விவசாயத்தை கூலி அதிகமா கேட்டு இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க அதனால கொண்டாங்க அப்படின்னு சொன்னவர் தான் யாரு, பெரியார். இன்னைக்கு அவர் பொது உடைமைவாதி, பொது உடைமை சிந்தனையாளர். அவர்னாலதான் இன்னைக்கு நான் படிச்சேன், நீ படிச்சேன், இந்த நாடு முன்னேறிச்சுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதையுமே வெளியே சொல்லாம தன்னுடைய 30 துப்பாக்கி குண்டை நெஞ்சில வாங்கி செத்தவன் இரணியுடைய வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே செய்யாத என் வரலாறுலாம் இங்க பெரிய புரட்சியால் என்றான், இந்த நாட்டை வந்து படிக்க வச்சான்றான், அவன் தான் இந்த நாட்டுல சீர்திருத்த சிந்தனையை கொண்டு வந்தேன்னு சொல்றான். ஆனால் இவங்க 13 ஆரம்பிச்ச யுத்தத்தை 1950 வரைக்கும் அந்த யுத்தம் செஞ்சே ஒரு வீரன் மறைஞ்சிருக்கிறான்னா அது வாட்டாகுடி இரணியம். இவங்க எல்லாருமே ஆம்பலாப்பட்டு ஆறுமுகமா இருக்கட்டும், மணலி கந்தசாமியா இருக்கட்டும், அது சாம்பவானுடைய சிவராமனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அன்னைக்கு சாதியே இல்லைங்க, சாதிய பார்க்காத ஒரு சமூகம் இருக்கிறதுன்னு சொன்னால், பிற சமூகத்திற்காக போராடுகிறது என்று சொன்னால் அது தேவர் சமுதாயம் தான். இதுல ரொம்ப குறிப்பிடும்படியா ஒரு விஷயம், வாட்டாக்குடி இரணியனையே காட்டி கொடுத்தவரும் ஒரு அதே சமூகத்தை சார்ந்த சம்பந்தம், அவரையும் நாம அதை நம்ம மறக்க முடியாது. அமுது விளையிற இடத்துலதான் நஞ்சு விளையுது மாதேஷ், அமுதம் எங்க விளையுதோ அங்க இடத்துல நஞ்சு விளையுது. எல்லா போராளிகளுடைய சரித்திரமும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட சரித்திரம். இன்னைக்கு எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட சாம்ராஜ்யம் தான். எல்லா இடத்துல எல்லாமே நல்லவனா இருக்க மாட்டான், ஆனா அந்த சமூகத்தில் இன்றைக்கு எந்த சமூக சீர்திருத்தத்தோட சமூகவாதிகள் ஜாதியை கையில பிடிக்காம சமூகத்தினுடைய முன்னேற்றம் பாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி மறைந்தவன் தான் வாட்டாகுடி இரணியன். அவரோட வரலாறு இன்னைக்கு இல்ல, ஆனா இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வரலாறுலாம் இங்க இருக்கு. இந்த நாட்டுக்கு பத்தி சிந்திக்காதவன், இந்த நாட்டை கேலி செஞ்சவன், இது வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியே போனா அவர் குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னவன், இந்த தமிழை காட்டு மிராட்டி என்று மொழி சொன்னவன், இவனோட வரலாறுலாம் இன்னைக்கு இருக்கு. அவனுக்கு 136 அடியில செலவிக்கிறன்றாங்க, ஆனா வாட்டாகுடி இரணியன் எவ்வளவு ஒரு பொது உடைமை சிந்தனையாளர். இன்னைக்கு கீழ வெண்மணி படுகொலையை கண்டிக்காதவனுக்கு 136 அடியில செலவைக்க போறேன்னு சொல்றாங்க. நான் யாரு இதை சொன்னா கூட திருமாமரை வழக்கு, திருமாறன் இந்த நாட்டிலே வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கேன், எதுவுமே வாய் திறந்து பேச முடியல, உண்மையை பேச முடியல. உண்மையை பேசுவதற்காக நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்மையை நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா வாட்டாகுடி இரணியனை பொறுத்த அளவுக்கு சிறந்த பொது உடைமை சிந்தனையாளர்,
இந்த தேசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரையும் இளமையும் துளைத்த ஒரு மாவீரன் வாட்டாகுடி இரணியன். பட்டுக்கோட்டை பக்கத்திலே தஞ்சாவூர் இரணியன் கிராமத்திலே பிறந்து அவர் நினைத்திருந்தால் சிங்கப்பூரிலே போய் சல்லாசமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டங்களில் 13 வயதுல எடுத்த போராட்டத்தை 1950 வரைக்கும் தன் உடல் மண்ணில் சாகும் வரை விழு வீழும் வரை அவர் இந்த நாட்டுக்காண்டி பாடுபட்ட வாட்டாகுடி இரணியனை நீங்கள் கையில் எடுத்திருப்பதற்கு மாதேச பத்தி எனக்கு நல்லா தெரியும். மாதேஷ் வந்து ஒரு கலியுக நாரதர்னே சொல்லலாம். நீங்க எதுக்கு எடுப்பீங்க முடிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒரு இப்ப எடுத்திருக்க இந்த விஷயம் ஒரு மாபெரும் வீரனுடைய வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. இதே போலத்தான் இந்த ஜெயஹிந்த் செம்பாராம பிள்ளை, அவரு ஐஎன்ஏவை சேர்ந்தவர், ஜெர்மன் படையில இருந்தவர், அவங்க நேதாஜிக்கு நெருக்கமானவர். அவரை வந்து இன்னைக்கு அவர் திருவனந்தபுரத்துல பிறந்ததுனால அவர் அங்க என்ன சொல்றாங்க, அவங்க மலையாளி, நம்ம பூரா மலையாளின்ட்டோம் அப்ப மாகாணம் பிரிக்கப்படாத காலத்துல. அவன் அங்க இருக்க ஜெயஹிந்த் செம்பராம பிள்ளை தமிழ் பேசினதுனால அவன் தமிழ்னு சொல்லி அவரையும் கை அவங்களும் கொண்டாடுறது இல்ல, நம்மளும் கொண்டாடுறது இல்ல. அப்ப இது போன்ற மறைக்கப்பட்ட வீரர்களை ஆதம் தமிழ் வாயிலாக மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பீர்கள் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஜமீன்தாரர்களுக்கு எதிரான ஒரு புரட்சியை, அவர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறைகளுக்கு எதிராக போரிட்டார். அப்படி என்ன ஆதிக்க மனப்பான்மையா ஜமீன்தாரர்கள் இருந்ததா பாட்டாக்குடி இரணியன் பார்த்தார் அந்த காலத்துல? மாதேஷ் ஒரே விஷயம், ஏன் இது அப்படி பார்த்தார்னா, நீங்க என்ன செய்றீங்கன்னா, என் வீட்டுல வேலை பாக்குற வந்து திடீர்னு ஒரு மாட்டு வண்டியில போனா எப்படி ஒரு கோவம் வருமோ ஒரு ஜமீனுக்கு? நம்ம வீட்டுல வேலை பாக்குறவன் நம்ம முன்னால ஒருத்தர் மாட்டு வண்டியில போறான், அப்போ அந்த கோபம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறவன் நம்ம போடுற இட்ட கட்டளைகளை செய்து கொண்டவன் செய்தவனா இருக்கணுமே தவிர அவன் நம்மளை எதிர்த்தே பேசக்கூடாது, நம்ம கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. அன்னைக்கெல்லாம் சாப்பாட்டுல கையில வந்து எதுவுமே கிடையாது, சுடுகுலதான் கையில ஊத்துவாங்களாம். விவசாய பண்ணைகளை அடிமைகளாக மாட்டை விட கேவலமாக நடத்தியிருக்கிறாங்க. காரணம் என்ன, அந்த 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 பண திமிர் என்று சொல்லக்கூடிய ஆணவம் இந்த ஜமீன். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு கேளுங்க, ஜமீன் ஒழிப்பு முறையை பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் பேசினதே இல்லை. ஏன்னா அந்த கட்சியில இருந்தவங்க பூரா வந்து ஜமீன்தார்கள் தான், ஜஸ்டிஸ் பார்ட்டியில இருந்தவங்க. ஆனா முத்துராமலிங்க தேவர் அந்த காலங்களிலே ஜமீன் ஒழிப்பு போராட்டத்திலே கலந்துகிட்டவர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜமீன்தாராக பிறந்து, ஒரு ஜமீன்தாராக வாழ்ந்து, ஒரு ஜமீன் ஒழிப்பு முறை போராட்டத்திலே கலந்துகிட்டு ஜமீன்தார்களுக்கு எதிராக, குறிப்பாக என்னன்னா சேதுபதி மகாராஜாக்கு எதிராக தேர்தலும் கள கண்டவர். அப்படி தொடர்ந்து எங்களை பொறுத்த அளவுக்கு எங்கள் முக்குளத்தூர் சமூகம் என்றைக்குமே நீதியின்பால் தர்மத்தின்பால் நிற்கக்கூடியவர்கள். எங்களுக்கு சாயம் பூசப்பட்டிருக்கு, ஜாதிய சாயம் பூசப்பட்டிருக்கிறது. எங்க தேவமார் நாட்டுல வந்து ஒருத்தன் தர்மமா நியாயமா பஞ்சாயத்துல உட்கார்ந்து தர்ம நியாயமா பேசினானா அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உடைய நிலை என்னன்னா, தேவமார்னா சாதி வரி பிடிச்சவன், ஆணவ சாதின்னு சொல்லி எவன்லாம் ஜாதி வரியோட வாழ்றானோ, எவனா ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு ஜாதி விடுதலை என்று சொல்றானோ அவன் தான் எங்களை ஜாதியவாதின்னு சொல்றான். ஆனா எங்க மனசுல என்னைக்குமே ஜாதியம் இருக்காது. மக்கள் கஷ்டப்படுற எந்த மக்களாக இருந்தாலும் அவரை காப்பாற்றணும்னு. எல்லா சமூகத்திலும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள், எல்லா சமூகத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதனால வந்து இதுல ஒரு சிந்தனை தான் முக்கியமே தவிர ஜாதியோ பொருளாதாரமோ முக்கியம் இல்லை. உயர்வான சிந்தனை இருக்கணும். எந்த சமூகத்தில் பிறந்தாலும் உயர்வான சிந்தனை இருக்க வேண்டும். அந்த சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தேவர் சமுதாயம் இருந்தது என்பதற்கு இதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சான்றாகவும் இருக்கிறது. மாதேஷ் தஞ்சை பட்டுக்கோட்டையில இருந்தவர் வாட்டாக்குடி இரணியன் சிங்கப்பூர் போறாரு. சிங்கப்பூர்ல அங்க நடக்கக்கூடிய அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுகிறார். சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் கியூ அவரோடு நெருக்கம் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாம வாட்டாக்குடி இரணியனுடைய அந்த படையிலே கூட அவரே கூட ஒரு ஒரு பொறுப்பாளரா இருக்காரு லீ குவான் கியூ. அந்த அறிமுகம், அந்த நட்பு, அது சின்ன வயசுல இருந்து 13 வயசுல வேலைக்கு போறாரு. வேலைக்கு போன காலத்துல இருந்து அங்க நடக்கக்கூடிய கொஞ்ச நாளைக்கு எங்குமே புது இடங்கள் வந்து அவருக்கு வந்து புதுசா பழக பழக அவரு கணபதி தேவருடைய பழக்கம் கிடைக்குது, வீரசேனனுடைய பழக்கம் கிடைக்குது, லிங்குவான் நீங்க சொன்னவருடைய பழக்கம் எல்லாம் கிடைக்குது. கிடைக்கின்ற பொழுது அவங்க எல்லாம் வந்து பூர்வ குடி, அங்க வந்து ஏற்கனவே மைக்ரேட் ஆணி போனவங்க, கணபதி தேவ் வீரசேவன் எல்லாம் அவங்க அங்க இருந்தவங்க. அவரோட நண்பர் தான் இவரு. இவரை வச்சுதான் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவரும் போல இவரு சின்ன வயசுல இருந்து பொது உடைமை சிந்தனை, 13 வயசுலயே அவர் வந்து பொது உடைமை சிந்தனையாகவும் அவருடைய புரட்சிகரமான பேச்சு மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற விழிப்புணர்வு அந்த விஷயத்துல அவர் பார்த்துதான் ரொம்ப ஈர்க்கப்படுறாரு. அதுதான் பெரிய நட்பு வளருது. 45க்கு அப்புறம் அவங்க வந்து நேதாஜி மறைவுக்கு அப்புறம்
1946 வந்து இவங்க நாடு கடத்தப்படுறாங்க, நான் அந்த பிரிட்டிஷுக்கு குற்றவாளி போர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுறாங்க. அப்போ அது வரைக்குமே இவங்களுடைய நட்பு இருந்திருக்கு. இவங்க அந்த பொதுவுடைமை சிந்தனை தான் இவங்களை பூரா ஒரு அணியில சேர்த்தது. மாதிஸ் வாட்டாக்குடி இரணியனுக்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் சிலை அமைக்கப்பட்டிருக்கா, அவருக்குன்னு ஏதேனும் அடையாளங்கள் இருக்குதா இங்க தமிழ்நாட்டில்? இந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் உண்மையா உழைச்சாங்களோ, இந்த நாட்டுக்கு யார் யாரெல்லாம் இந்த தேசத்திற்காக தன் இன்னுயிரை நீர்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இங்க வந்து சிலை வைக்க முடியாது. இந்த நாட்டை எவன்லாம் ஏமாத்தினானோ, எவன்லாம் சுரண்டி தின்னானோ அவனுக்கு இங்க சிலை வைக்கிறதுக்கு தடை இல்லை. இன்ன மாமன்னர் மருதுவாண்டியருக்கு சிவகங்கை சீமையிலே சிலை இல்லை. வாட்டாகுடி இரணியன் என்ற வரலாறை திருமாறன் தான் எடுத்து பேசினேன். முத முத வாட்டாகுடி இரணியன் வந்து ஏன் புறந்தள்ளப்படுகிறார் என்று சொன்னால், இங்கே கம்யூனிஸ்ட் நக்சல் இவெல்லாம் வந்து சிறந்த பொது உடைமை சிந்தனையாளர். இன்னைக்கு இருக்கவெல்லாம் கம்யூனிஸ்டா, ஜீவானந்த கம்யூனிஸ்ட். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க மதுரையில ஒரு கம்யூனிஸ்ட் தான் எம்பியா இருக்காரு. இவரு இந்த மைய நதியில இப்ப தண்ணி போய்கிட்டு இருக்கு. அங்க பூரா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் முள்ளு புதரா கிடக்கு. எந்த ஒரு பொது உடைமை சிந்தனை இல்லாமல், மக்களை சிந்தனை இல்லாதவர் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இருக்க பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எந்த பொறுப்புமே இல்லாமல், எந்த அடையாளமே இல்லாமல் கம்யூனிசத்தை உள்ள வாங்கி புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தவர்களுக்கு எந்த காலத்திலையும் இங்க அப்படி இருந்தா அவங்க கம்யூனிஸ்ட் இன்னைக்கு நேரு காலத்திலே கம்யூனிஸ்ட் அடக்குமுறையில 48 to 51 வரைக்கும் யாரும் கம்யூனிசம் பேச முடியாது, சுட்டு கொண்டாங்க. அப்படி அந்த அடையாளங்கள்லாம், அப்படி புரட்சியாளர்கள் அடையாளம் எல்லாம் மறைக்கப்பட்டுச்சு. இன்ன வரைக்கும் மறைத்து கொண்டே இருக்கிறார்கள், புதைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த சமுதாயத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு யாரு சொல்லிடுவாங்கல்ல. இதை எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு எழுதுறவங்க யாரு? நக்சல் பாரி எழுதுறான். யாரு, எந்த சமூகத்தை சேர்ந்தவன் தான் இன்னைக்கு புக் எழுதுறான்? மேல இருக்கிறவன் ஏமே. இவங்களெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு சிலையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, எதுவும் இல்லை. அந்த அவர் பிறந்த ஊர்ல கூட எந்த வரலாறும் இல்லை. இன்னைக்கு இரணியனுக்கு தென்னிந்திய ஃபாரட் பிளாக் தான் சிலை வைக்க போகுது. நாங்க திருச்சியில சிலை வைக்கல, வாட்டாக்குடி சிலை இரணியன் சிலையெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். திருச்சியில தேசிய பூங்கா அமையல, வாட்டாக்குடி இரணியனுக்கு தென்னிந்திய ஃபாரட் பிளாக் சிலை வைக்கும். மத்தவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ நாங்க வைப்போம். கே சி திருமாறன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர், அகமுடையார் பிரிவை சார்ந்தவர் அப்படின்ன போது அந்த அடையாளத்தோடு பயணித்தாரா வாட்டாக்குடி இரணியன்? சத்தியமா இல்ல, அந்த அடையாளத்தோட படிச்சிருந்தா தம்பி கொட்ட ஜமீனையே அவர் வந்து எதிர்த்திருப்பாரு, அதே சமூகத்தை சேர்ந்தவரை. எங்களுக்கு வந்து சாதியம் கிடையாதுங்க. சாதியை சொல்லி அரசியல் செய்வன் சண்டாளன் பசுமன் முத்துராமலிங்க சொல்லியிருக்காரு. என்னைக்கு வந்து உணவு அருந்துகின்ற கையும் கழுவுற கையும் ஒன்றாக இணைந்து வழிபடுகிறானோ அன்றைக்கு தான் பொது உடைமை வளரும்னு சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். என்ன எல்லாம் யாரையும் ஒதுக்க கூடாது, யாரையும் ஜாதியம் சொல்லி சாதியை சொல்லுபவன் சண்டாளன், சாதியை வச்சு அரசியல் பண்றவன் வந்து சண்டாளன் சொன்னவரை வந்து நாங்க மனசுல வச்சுட்டு இருக்கோம். நாங்க ஜாதியை பேச மாட்டோம். அந்த சமூகத்தில் பிறந்தவர்களை சுட்டி காட்ட விரும்புற எங்களையே எங்களுடைய நிறத்தை மாற்றுவதற்கு நாங்க முயற்சி செய்யறோம். திருமாறனா இவன் ஜாதியை பத்தி தான்டா ரொம்ப பேசுவான். ஆனா நான் இன்னைக்கு ஜாதியை பத்தி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கோட கோசமே, ஃபார்வர்ட் பிளாக் தொண்டனுக்கு ஜாதியும் இல்லை மதமும் இல்லை, எங்க கோசமே அதுதான். ஆனா எங்களையும் ஜாதிய வட்டத்துக்குள்ள முத்துராமலிங்க ஒரு நேத்தைக்கெல்லாம் வந்து எங்களுடைய செயற்குழு கூட்டத்துல வந்து ஒருத்தர் பேசுறாரு, நீங்க எல்லாம் வந்து தேவமாரெல்லாம் ஒன்னா இருக்கணும், எல்லாருக்கும் ஒற்றுமையா இருக்குன்னு பேசுறாரு. ஆனா அதுல எல்லா சமூகமும் சேர்ந்தவன் உட்காந்துருக்கேன். அப்புறம் எந்திரிச்சு நான் விளக்கு கொடுத்தேன், ஃபார்வர்ட் பிளாக்காரனுக்கு ஜாதியும் இல்ல மதமும் இல்லைங்க, எங்களுக்கு வந்து பொது உடைமை சிந்தனை, மக்களுடைய முன்னேற்றம், மக்களை வந்து நல்வழிப்படுத்தணும், லஞ்ச லாபம் நாட்டை உருவாக்கணும், இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு பாடுபட்ட ஒரு கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அந்த சிந்தனையோடு தான் இன்ன வரைக்கும் நாங்க செயல்படுறோம். எந்த ஜாதி சிந்தனையும் கிடையாது. வாட்டாகுடி இரணியனுக்கு ஜாதி சாயம் தயவு செய்து பூசாதீங்க. ஆனா ஜாதி சாயம் பூசப்பட்டு அவர் ஒதுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறாரு என்பதை ஆதம் தமிழ்ல சுட்டி காட்டுங்க. நீங்க இதை நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா நான் ரொம்ப மன மகிழ்ச்சி ஏற்படுத்துறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. வாட்டாக்குடி இரணியனை பற்றிய ஒரு வரலாற்றை கேட்கணும்னு நினைச்சேன். இணைய வழியா நீங்க ஒரு இடத்துலயும் நான் ஒரு இடத்துலயும் இதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம், இதை மக்கள் கிட்ட கொடுப்போம். தெளிவாகவே இந்த வரலாறு இன்னும் பெரிதாக கூட வாட்டாக்குடி இரணியனை பற்றி நான் தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு திரு கே சி திருமாறன் சொல்றீங்க. இந்த வரலாறை நேரிலும் ஒரு முறை பதிவு செய்து மக்களுக்கு கொடுப்போம். உங்களுடைய முயற்சிக்கு மிக ரொம்ப பாராட்டுகளும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஜியின் குரல்னு சொல்லி டெய்லி ஒரு தேசிய தலைவர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுல யாரும் இந்த தேசிய தலைவர்களை பத்தி பேசினா யாரும் பாக்குறது இல்ல. நான் எத்தனையோ தலைவர்களை பத்தி பேசியிருக்கேன், யாரும் பாக்குறது இல்ல. ஆனா ஆதம் தமிழ் இந்த முயற்சி எடுத்திருக்கிறதுக்கு உண்மைக்கே உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க அரசியல் மட்டும் இல்ல, இந்த தேசத்திற்காக பாடுபட்ட அனைவரையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும், அவர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது, போற்றுதலுக்குரியது. உங்களுடைய நெறியாளர் திரு மாதேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி.